மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக 2018-19 ஆண்டுகளில் தொடர்ந்து எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டரில் கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகள் தொடர்ந்து வீடியோவாக பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கடவுள கிஃப்ட்னாலையும் நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு வர்றீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். 2020 ஆண்டில் இது என்னுடைய முதல் பதிவு. புதிய ஆண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான நிகழ்வு, பல இடங்கள்லேருந்து சொந்த ஊரை நோக்கி வந்திருப்போம், பொங்கல் திருநாள். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, இந்த பொங்கல் நன்னாளில் உங்களுக்கு வைக்கக்கூடிய நான் ஒரு ரெக்வஸ்ட், இந்த பதிவு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பாலிசி என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 10 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வைக்கிறது, ஜனவரி 26 கிராம சபை கூட்டம் வந்து நம்ம ஊரில் கிராமங்களில் நடக்கும். 4 நாள் நடத்தக்கூடிய ஒரு கண்டிப்பான கிராம சபை கூட்டத்தில் ஒன்று தான் ஜனவரி 26. ஸோ கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் ஒரே டேட்டில் ஒரே டைமில் அது நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு தெரிந்த யாராவது நண்பர்களை, இல்லைன்னா இன்னும் அந்த ஊரில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் சமூக பணிகள் செய்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவங்களுக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்கள். நீங்கள் வெளியிடங்கள்லேருந்து எப்படி உங்கள் ஊருக்கு பொங்கல் திருவிழா, தீபாவளி, கிறிஸ்மஸ் பண்டிகைகளை கொண்டாட வர்றது போல் வருடத்திற்கு 4 நாட்கள் உங்கள் கிராம வளர்ச்சிக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் ஏற்றக்கூடிய அந்த கூட்டங்களில் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாங்க. வருஷத்துக்கு ஒரு கூட்டம் இல்லை 2 கூட்டத்துக்காக வர முதல்ல முயற்சி பண்ணுங்கள். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி வருஷத்துக்கு 4 கூட்டத்துக்கு வரக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்ன இதில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்துக்கொடுங்க. பல கிராமங்களில் இந்த கிராம சபை மூலமாக நிறைய விஷயங்களில் தீர்மானமாகி செய்திருக்காங்க. அப்படிப்பட்ட ரோல் மாடல் வில்லேஜஸை அவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணுங்கள், காமிங்க. எக்ஸாம்பிளுக்கு வீடியோ பதிவுகள் காமிக்கலாம், உடந்துறை கிராமங்கள், இன்னும் நிறைய கிராமங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கிராமத்தை கூட நான் சொல்லலாம் சொல்லுவேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை காமிக்கலாம், இப்படிலாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி ஒரு தூண்டுதல் ஏற்படலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி நான் ஒருவனாக இருந்து இன்றைக்கி பல நண்பர்களாக இது மல்டிப்புளாக இருக்குன்னா, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கண்டினியூ ஷேரிங். அது அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, பார்க்குறாங்க பார்க்கல, ஆனால் நான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தில் உள்ள யார் எங்கே மீட் பண்ணாலும் என்னுடைய பேரே சொல்கிறது கிராம சபா ஜான்சன் அப்படிங்கிற ஒரு லெவலில் மாற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமையே ஒரு கீவேர்டு வந்து அவங்க மனசில் ஆழமாக உள்ள பதிஞ்சிருக்கு, என்னென்னா கிராம சபா சம்திங். அது வேல்யூ அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் அந்த வேர்டு அவங்க உள்ளத்துக்குள்ளே பதிய வச்சுருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நான் எடுத்த ஒரே பாயிண்ட் கண்டினியூஸாக ஷேர் பண்ணது. அதே போல் நீங்களும் உங்கள் கிராமத்தில் உள்ளவங்கள அதை தொடர்ந்து பங்கேற்கணும்னா கண்டினியூஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு வருவோம். என்னுடைய பதிவுகள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். என்னென்னா, இவ்வளோ நாள் நமக்கு தலைவர் கிடையாது, இப்போ தலைவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோம். ஒரு சில மாவட்டங்களை தவிர, திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர், அப்படி ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் தலைவர் வந்துட்டாங்க. தலைவருக்கு ஒரு முக்கியமான ஒரு 10 கடமைகள், நிறைய ரசனைகள் இருக்குது தலைவருக்கான கடமைகள்னு சொல்லி, அது தொகுத்து ஒரு 10 பாயிண்ட் முக்கியமான ஒரு 10 பாயிண்ட் மட்டும் இதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மொதல் பாயிண்ட் வந்து, எப்படி ஒரு வருவாய் கிராமத்துக்கு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் முக்கிய பொறுப்போ, அதே போல் ஒரு கிராம ஊராட்சிக்கு இந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் அந்த தலைவர் தான் இனிமேல் வந்து கிராம செயல் அலுவலராக செயல்படுவாங்க. அதாவது கிராம நிர்வாக அலுவலர், அந்த ஊராட்சிக்கு கிராம நிர்வாக அலுவலர்னா இனிமேல் அவங்க தான் ஊராட்சி தலைவர் தான் செயல் அலுவலர். இவ்வளோ நாள் வந்து நமக்கு ஊராட்சி செயலாளர் வந்து முக்கிய பங்கு வச்சாங்க.
எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் மெயின்டெயின்ஸ் பண்ணுறது எல்லாமே எது ஒரு தவறு இருந்தாலும் அவங்க தான் முறைகேடுல மாட்டினாங்க. இனி வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்ப் உதவியாளர் மாதிரி ஃபுல்லாக மாறிடுவாங்க. நம்ம தேர்ந்தெடுத்த ஊராட்சி தலைவர் தான் எல்லா விஷயத்திலும் முக்கிய பங்கு இருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், வருஷத்துக்கு 4 முறை கிராம சபை கூட்டம் நடக்கணும். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான முக்கிய பொறுப்பு கடமைப்பட்டவங்க இவங்க. அப்புறம் மாதந்தோறும் ஊராட்சி மஞ்சள் கூட்டம், கிராம சபை கூட்டங்கிறது கண்டிப்பாக 4 கூட்டமும், மந்த்லி ஒரு கூட்டம் நடத்தணும் ஊராட்சி மஞ்சள் கூட்டம் சொல்லி. வார்டு உறுப்பினர்கள் லெவலில் வச்சு அவங்க நடத்துவாங்க, மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது விஷயத்துக்கு நம்ம தீர்மானங்களோ இல்லைன்னா எதாவது பண்ணுறாங்க, அந்த மந்த்லி ஒன்ஸ் கூட்டம் நடக்கும். அதுவும் கூட்ட கடமைப்பட்டவங்க வந்து தலைவர் தான். ஓகே, அப்புறம் வந்து தலைவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு, இந்த கூட்டங்கள்லாம் நடக்கும்போது தலைவர் வந்து அவங்க தான் இனிமேல் தலைவர். இவ்வளோ நாளும் கிராம சபை கூட்டத்துக்கு தலைவர் வந்து யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரும் பார்வையாளராக பிடிஓவை சிறந்திருக்கக்கூடிய பட்டாளரும் இருந்தாங்க. இனி நம்ம பஞ்சாயத்து தலைவர் தான் கிராம சபை கூட்டத்துக்கு தலைவர். தீர்மானங்களை தீர்மான பதிவேட்டில் பதிவு பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு, கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க, அதுவும் அவங்களுடைய ஒரு வேலை. பதிவு நம்ம சொல்கிற தீர்மானங்களை தீர்மான பதிவேட்டில் பதிவு பண்ணணும். அப்புறம் புதிய உறுப்பினர்கள், இப்போ வார்டு உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் அந்த உறுதிமொழி எடுத்து பதவியேற்க வச்சு தீர்மான நோட்டில் பதிவுகள் அவங்க கையெழுத்து எல்லாமே வாங்கி அந்த ப்ரொசீஜரை முடிக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம தலைவருக்கு தான் கடமைப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான இதுவும் சொல்லலாம், ஊராட்சியில் நமக்கு எப்போ கிராம சபை கூட்டம் நடக்குது, எந்த தேதியில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, என்ன பொருளை பாதிக்க போகிறோம், அந்த விஷயத்தையும் சொல்ல கடமைப்பட்டவங்க பஞ்சாயத்து தலைவர் தான். நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும், எக்ஸாம்பிளுக்கு உள்ளனாலும் தனி அலுவலர்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாங்க, இனி ஊராட்சி தலைவர் போட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் வளர்ச்சி திட்டம் ஜிபிடிபின்னு சொல்லி உள்ளனாலும் நம்ம வந்து கிராம சபை கூட்டம் நடத்தி மக்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து பங்கேற்று அதை கொடுத்தோம். இனியும் மக்கள் இருப்போம், இருந்தாலும் முக்கிய பொறுப்பு வந்து தலைவர் கூடுதலாக வந்துடும். கிராம வளர்ச்சி திட்டத்தை தயார் பண்ணி மேலே உள்ளவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கிராம தலைவருக்கு வந்துடுது. அப்புறம் நம்முடைய கிராம பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நீதி திட்டங்கள் எல்லாம் வார்டு உறுப்பினர்களோடு இணைந்து எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குதா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் ஒரு முக்கிய பொறுப்பு வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கூடஞ்சேரி ஊராட்சியில் ஒரு மின் காற்றாலை அமைச்சு அந்த ஊருக்கு இன்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம கிராமத்துக்கு எப்படி பொருளாதாரத்தில் மக்கள் எல்லாருக்குமே ஊருக்குள்ளே இருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம், அதாவது எல்லாருமே ஊரை விட்டு காலி பண்ணி சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வெளியே போய்கிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டேட் லெவலில். இது உள்ளூர்லேயே அந்த மக்களை இளைஞர்களை உள்ள வச்சு அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்காமல் எப்படி பண்ணலாங்கிறத அவங்க ஒரு ஐடியா பிளான் பண்ணி வளர்ச்சி திட்டங்களை கிராமங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் தலைவருக்கு கண்டிப்பாக இருக்குது. டிசம்பர் 31க்குள்ள அவங்களுடைய வரவு செலவு அடுத்த ஆண்டுக்கான பிளான் எல்லாத்தையும் ஒப்புதல் ஆண்டறிக்கை ரெடி பண்ணி அப்ரூவல் வாங்க வேண்டியதும் தலைவருக்கு முக்கியமான ஒரு கடமை. அது மட்டுமல்லாது அரசு அலுவலகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தையும் வாங்கி என்னெல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை கொடுக்குதோ அதை அவ்வப்போது ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கிராம தலைவருக்கு இருக்குது. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சமூக வலைதளம் அனைத்தும் CMCL ஜான்சன் என்ற நேமில் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொடர்பு எண் 9500194395. சாயங்காலம் 6:00 மேலே கால் பண்ணுங்கள், ஆஃபீஸ் அவர் 9 to 6, நைட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. விரைவில் அடுத்த கிராம சபை பதிவுகளில் சந்திக்கிறேன். நன்றி.